ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாருங்கள், விருத்தாவனம் போவோம். அங்கு கண்ணன் என்ன செய்கின்றான் என்று பார்ப்போமா? வாருங்கள். அங்கே நந்தகோபர், யசோதை, ரோஹிணி, பலராமன் எல்லாருடைய விளையாடுவதையும் பார்த்து நம்மளும் ரசிப்போம். வாருங்கள் வாருங்கள் எல்லோரும். ஒரு நாள் நந்தகோபர் கவட்டையை வைத்து எப்படி அடிப்பது என்று யோசித்து கொண்டிருக்கிறார். அப்போது கண்ணனும் பலராமனும் வருகிறார். என்னப்பா செய்கிறீர்கள் என்று கண்ணன் கேட்க, இந்த கவட்டையை, இந்த உண்டு வில்லை வைத்து எப்படி விளையாடுவது என்று கேட்கிறார். உடனே கண்ணன் சொல்கிறான், இதை வைத்து இழுத்து கண்ணால் பார்க்க வேண்டும், கல்லை வைத்து அடிக்க வேண்டும். நாம் எந்த பொருளை நினைத்து அடிக்கிறோமோ அது உடனே விழுந்துவிடும். இது வந்து விலங்குகளுக்கு வைப்பார்கள். ஆனால் நாங்கள் விளையாடுவது, பாருங்களேன், குடத்தில் வைத்து அடிப்போம், அது அப்படியே கண் தவறாமல் விழுந்துவிடும், குடம் ஓட்டையாகிவிடும் என்று சொல்லுகிறான். இப்படி கையை வைத்து, இடது கையில் வைத்து வலது கையில் கல்லை வைத்து அடிக்க வேண்டும், கூர்மையான பார்வையில் பார்க்க வேண்டும் என்று தன் நந்தகோபருக்கு சொல்லி கொடுக்கிறார். நந்தகோபுரம், ஓ அப்படியா கண்ணா, இப்படிதான் விளையாடினீர்களா நீங்கள் என்று சொல்லி கொண்டே அவரும் அதே கவட்டையை வைத்து தான் எப்படி இது பண்ணுவது என்று யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது கல்லை வைத்து, கண்ணன் இப்படித்தான் அடிக்க சொன்னான் என்று கல்லை வைத்து அங்கிருந்த ஒரு பானையை நோக்கி, நம்ம எங்கே அடிக்கவா போகிறோம் என்று பார்த்து கொண்டே இருக்க அந்த பானையின் மீது அடிக்கிறார். உடனே பானையின் மேல் விழுந்து விடுகிறது. அந்த ஐயோ, எல்லா வெண்ணெய்களும் கொட்டிவிட்டதே, பக்கத்தில் இருக்கும் பானைகளை விட்டுவிட்டு மேலே தொங்குகின்ற பானையை அடித்து விட்டோம் என்று பார்க்கிறார். உடனே இந்த கண்ணனும் பலராமனும் ஓடிக்கொண்டு ஜன்னல் வழியாக சென்று விடுகிறார். அப்பா என்ன செய்கிறார் என்று, அம்மா வந்தால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடக்கும், நாம் இருந்து மறைந்து நின்று பார்ப்போம் என்று பலராமனும் கண்ணனும் பார்க்கிறார். என்று போச்சு, அப்பா நல்லா மாட்டிக்கொண்டார் என்று யோசித்து கொண்டே இருக்கிறார். அங்கே ரோஹிணியும் யசோதையும் வருகின்றன. ஐயோ, என்ன வீடு பூரா இவ்வளவு நெய்யும் வெண்ணையும் கொட்டி கிடக்கிறதே, இந்த கண்ணனுக்கு வேற வேலை இல்லையா என்று யசோதை நினைத்து கொண்டே இருக்க, பார்த்தால் மேலே இருந்து அந்த குடம் உடைந்து பூராம் வெண்ணையும் தயிரும் கீழே ஒளிந்து இருக்கிறது. இது ஒரு கண்ணனின் வேலையா என்று யோசித்து கொண்டே இருக்கிறார். உடனே அங்கிருந்து கண்ணன், நான் இல்லம்மா, இது அப்பா செய்த வேலை, அவர்தான் இப்படியெல்லாம் செய்தார், நாங்கள் பாருங்களேன் ஜன்னல் வழியாக நின்று கொண்டு பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்க யசோதைக்கு கோபம் வந்து விடுகிறது. பின்னர் நந்தகோபர் இரவு வந்து சமாதானப்படுத்துகிறார். கண்ணனிடம் கற்றுக்கொண்டேன், அது எப்படி அடிப்பது என்று யோசித்தேன் யசோதை என்று. நீயாடும் பிருந்தாவனம் கண்ணா, நீயாடும் பிருந்தாவனம், இந்த ஜெகமெங்குமே கண்ணா. ஜெகமெங்கும் விளையாடினாய், சேயாய் நீயதுநந்தனாம், இந்த ஜெகமெங்கும் விளையாடினாய். கோபியர் யாவரும் குஞ்சி மகிழ்ந்திட கோகுலமெங்கும் கானம் பொழிந்திட நீ கண்ணா, நீ கண்ணா, நீயாடும் பிருந்தாவனம். மண்ணுண்ட மதுசூதனா, இங்கு மலை தாங்கி குடையாக்கினாய். மண்ணுண்ட மதுசூதனா, இங்கு மலை தாங்கி குடையாக்கின. கார்குழல் கண்ணாராதையின் கண்ணா, காளிகளர்த்தன கம்சமர்த்தன நீ கண்ணா, நீ கண்ணா, நீயாடும் பிருந்தாவனம், இந்த ஜெகமெங்குமே கண்ணா.
சத்தியமாக நீரில் தோன்றி மறைகள் தன்னை காத்தாய், ஓர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை மீட்டாய். வாமனன் போல் தோற்றம் கொண்டு வானந்து நீங்காய், நரம் கடந்த சிங்கமாகி ஹிரணியனை கொன்றாய், ராவணன் தன் தலையை பொய்ய ராமனாக வந்தாய், கந்தனாக நீயே வந்து காதலும் தந்த இங்கு உன்னவரும் ஒவ்வொன்றிலிருந்த முந்தாரும் நானே, உன் திருவடிப்பட்டால் திருமணமாகும் என்றிலேங்குகிறேனே. மயிற்பேணி சோரில் நிற்கும் மன்னவனே, மங்கைக்கு இன்று